விதிகள் உருவாவதை தடுப்பதற்காகவும் குழந்தைகளை மாலை நேரங்களில் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுத்துவதற்காகவும் கோவை மாநகரில் வீதிதோறும் நூலகம் என்ற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து முக்கியமாக குடிசை பகுதிகளில் ஹவுசிங் போர்டு ஏரியாக்களில் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு குடியிருப்புகளில் இந்த பகுதிகளிலெல்லாம் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு நூலகம் என்ற அடிப்படையில் இன்று 30 இடங்களுக்கு இந்த புக் ஷெல்ஸ் கொடுக்குறோம். இதில் ஒவ்வொரு இடத்துலையும் 200 புத்தகங்கள். எல்லா புத்தகங்களுமே குழந்தைகளுக்கான புத்தகங்கள். குழந்தைகளினுடைய படிப்பு ஆர்வத்தை, வாசிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இந்த புத்தகங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த 30 இடங்கள் மட்டுமல்லாமல் மொத்தம் 50 இடங்களுக்கு ஜிஆர்ஜி ட்ரஸ்ட்லேருந்து மேடம் நந்தினி ரங்கசாமி அவங்க வந்து இந்த இதை அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதுபோல் மீதி உள்ள 50 இடங்களுக்கும் இன்னும் வைக்க இருக்கிறோம். இந்த நோக்கம் வந்து இளம் குற்றவாளிகள் உருவாவதை தடுப்பதற்கும் மாலை நேரங்களில் குழந்தைகளை, முக்கியமாக குடிசை பகுதிகளில் உள்ள குழந்தைகளை ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுத்துவதற்காக. புத்தகங்கள் பொதுவாக வந்து குழந்தைகளினுடைய கற்பனை திறனை தூண்டக்கூடிய வகையில், அதே நேரத்தில் ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையில் உள்ள புத்தகங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதில் காமிக்ஸ் இருக்குது, கதைகள் உள்ள படங்களோடு பட விளக்கங்களோடு கூடிய கதை புத்தகங்கள் இருக்கின்றன, நீதிநெறி கதைகள் இருக்கின்றன. ஸோ வாசிப்பு வாயிலாக, புத்தகங்களை படிப்பதன் வாயிலாக அவர்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், மாலை நேரங்களில் தவறான செயல்களில், குற்ற செயல்களில், தவறான கெட்ட நடத்தை உள்ளவர்களிடம் ஒரு பழக்கம் ஏற்படாத வகையில், போதைப் பொருட்கள் போன்ற தவறான பழக்க வழக்கங்களில் அவர்கள் சென்று விடாதபடி அவர்களை ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுத்துவதற்காக இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு தெருவிலையும் வந்து ஒரு பொறுப்பான ஒரு நபரை வந்து தேர்வு செஞ்சு அந்த காவல் நிலையம், அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையம் அப்பப்போ வந்து போய் பார்த்து எல்லாம் சரியாக நடக்கிறாங்கிறதையும் பார்த்துக்குவாங்க. அந்த தெருவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து இந்த புத்தகங்களை அந்த பகுதியில் உள்ள குழந்தைங்களுக்கு எப்போ வேணாலும் கொடுத்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்க வீட்டில் எடுத்துக்கொண்டு வீட்டில் போய் கூட படிக்கலாம், இல்லை அங்கேருந்து கூட படிக்கலாம். அதுக்கு இது ஒரு சின்ன ஒரு முறைப்படுத்தவும், அதே நேரத்தில் குழந்தைகள் வந்து எந்தவித தங்குதடையும் இல்லாமல் புத்தகங்களை கிடைப்பதற்காக ஒரு சின்ன ரெஜிஸ்டர் கூட மெயின்டைன் பண்ணுறோம். ஐடியா வந்து என்ன அப்படின்னா, அக்சஸ் டு புக்ஸ், குழந்தைங்களுக்கு தங்குதடை இல்லாமல் குழந்தைகளுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுக்கு அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் உள்ள புத்தகங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அது. பொதுவாக இந்த வாசிப்பு அப்படிங்கிறது குறைந்து வரக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழலில் நம்ம தொடர்ந்து நூலகம் தெருப்பு ரீசன்டேஸ் அதிகரிச்சிருக்கு, வாசிப்புக்குரிய விஷயங்கள் அதிகமாகிருக்குதா, அது தொடர்ந்து பல இடங்களில் பண்ணியிருக்கோம், அது எதிர்ப்பு ரெஸ்பான்ஸ் இருக்குது. இல்லை, இப்போ கடந்த 2 வருடங்களாக இப்போ இந்த கொரோனா டைமில் நிறைய லாக்டவுன் பீரியடில் குழந்தைங்கள்லாம் ஆன்லைன் கிளாஸஸ் போய் நிறைய மொபைல் ஃபோன் தொடர்பான அந்த மொபைல் ஃபோன்லேயே அவங்க வந்து அதிக நேரம் செலவிடுற மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சகஜ நிலைக்கு, அதாவது பழைய பழக்க வழக்கங்களுக்கு வர்றதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி செல்ஃபோனில் தேவையில்லாமல் நேரத்தை செலவிடுறதை தவிர்க்கிறதுக்கும், அதே நேரம் வாசிப்பு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்துறதுக்கும் இந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம். இன்றைக்கு கூட மதுரை ஹைகோர்ட் கிளையில் வந்து ஒரு சில கமெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, குழந்தைங்க வந்து இந்த மாதிரியான ஆன்லைன் கேம்ஸில் வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதை கண்டிப்பாக தடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரிமார்க்ஸாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தில் எல்லாருமே வந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை திரும்ப எல்லாருக்கும், முக்கியமாக குழந்தைகளாக இருக்கும்போதே அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலத்தில் அவங்க புத்தகங்களை, நல்ல புத்தகங்கள் மூலமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில். நல்ல பசங்க வந்து ஈவினிங் டைமில் முக்கியமாக வந்து நிறைய பேர் உட்காந்து படிக்கிறாங்க. அது நம்ம அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அவுட் போஸ்ட்டில் வச்சுருக்குறோம். இது வந்து எல்லா தெருக்கள்லேயும், அந்தந்த தெருக்கள்லேயே அங்கே அந்த தெருக்களில் உள்ள ஒரு பொறுப்பான நபரிடம் கொடுத்து பண்ணுறோம். புத்தகங்கள் படி
இருக்கிறது வந்து நம்ம இது வந்து நம்ம புதுசாக சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஒன்று, புத்தகங்கள் கண்டிப்பாக ஒரு மனிதனை வந்து ஒரு நல்ல முறையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த காலம் கடந்த 2 வருடங்களாக கோவிட் டைமில் கொஞ்சம் அது குறைஞ்சதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, பிகாஸ் ஆன்லைனோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால. இன்னும் அந்த ஆன்லைனுடைய இது இன்னுமே அதிகமாகிட்டு இருக்கும். பட் அதே நேரத்தில் இதை வச்சு இந்த புத்தக பழக்கம் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டைரெக்ஷனில் குழந்தைங்க போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆமாம், ஆட்டோ லைப்ரரி வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் எல்லா இடமும் வந்து இன்னும் பண்ணல. இப்போ அடுத்த வாரத்தில் இன்னும் ஒரு 100 ஆட்டோக்களுக்கு இது பண்ணுவோம், அதை வந்து படிப்படியாக பண்ணுவோம். ஆமாம், இந்த புத்தகங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு இப்போ 200 புத்தகம் இருக்குன்னா ஓன்லி 2 காப்பி வச்சுருக்குறோம். இப்போ ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறமா இந்த புக்கெல்லாம் வந்து ஷஃபில் பண்ணுவோம், ஒரு லைப்ரரியிலேருந்து இன்னொரு லைப்ரரி. ஸோ தட் வந்து புது புது புத்தகங்கள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வசதியாக. ஆமாம், ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு நபருக்கு வந்து பொறுப்பு கொடுத்து இன்சார்ஜ் கொடுத்து பண்ணுறோம். அதுவும் அந்த ஆட்டோ தொடர்பாக பண்ண போகிறோம். ஆமாம், அந்த ரெட் டாக்ஸியில் பேசியிருக்கிறோம். அவங்க வந்து அநேகமாக ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஒரு அந்தந்த ஒரு 10 இதில் டாக்ஸியில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே குடிசை பகுதி, இது எல்லாமே குடிசை பகுதி அப்படின்ட்டு கிடையாது. தவறான சிந்தனைன்ட்டு இல்லை, குடிசை பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து புக்குக்கு அக்சசிபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால, அவங்க அஃபோர்ட் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பகுதியில் அதிகமாக கவனம் செலுத்துகிறோம். தேவைப்பட்டால் கண்டிப்பாக, தேவைக்கேற்ப கண்டிப்பாக பண்ணுவோம்.